சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, நம்பர் ஒன் ஐஏஎஸ் அகாடமி இன் இந்தியா. அரசியல், சமுதாயம், மக்கள் பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர்களும் நம்ம இங்கே கொண்டு வந்து நம்மை புத்துணர்ச்சி பெற செய்து, ஐயா மூப்பனார் அவர்களுடைய கனவு நல்ல ஒரு தமிழ்நாடு, ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு தமிழ்நாடு, ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் அவருடைய கனவு இங்கே வந்து நம்முடைய புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டு வெளியே செல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இரண்டு பெரிய மனிதர்கள் எனக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்றார்கள். தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி கருப்பைய மூப்பனார் அவர்களை போல் ஒருவர் இருக்க முடியுமா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்லுவேன். காரணம், அதற்கு ஆண்டவன் அந்த சூழலை உருவாக்கி அதை போன்ற ஒரு மனிதனை படைத்து அரசியல் களத்தில் இறக்கிவிட்டு எந்த நேரத்திலும் கூட தன்னுடைய நேர்மையை இழக்காமல் எடுத்து வைக்கின்ற ஒரு ஒரு அடியிலும் கூட தேர்ந்த ஒரு நேர்த்தியான அரசியல்வாதியாக வளம் வந்தவர். அவருடைய மகனாக தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் தந்தைக்கு தக்க ஒரு மகன். அதே போன்ற ஒரு அரசியலை நானும் முன்னெடுத்து என்னை சார்ந்த இங்கே இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள், தொண்டர்கள், இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அப்படிப்பட்ட கட்சிக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றேன் என்ற பெருமையோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் மிரட்டுகின்ற நேர்மைக்கு சொந்தக்காரர் அண்ணன் தமிழறிவி மணியன் அவர்கள். அவருடைய புத்தகம் வழிபோக்கனின் வாழ்க்கை பயணம் படிக்கும்போது நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட மனிதனாக, ஒரு லட்சியவாதியாக, கொள்கைவாதியாக உறுதியோடு தமிழகத்தில் நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் தமிழறிவி மணியன் அவர்களுக்கும். எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பது என்னுடைய பெருமையாக கருதுகின்றேன். இந்த நல்ல ஒரு ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை, போன வருடம் இதே இடத்திற்கு வந்து இதே நாளிலே ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்திய பொழுது நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், தி பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா நெவர் ஹேட். இந்தியாவிற்கு கிடைத்த மிகச்சிறந்த ஒரு பிரதமராக இருக்க வேண்டியவர், காலத்தினுடைய சூழ்நிலை அவருக்கு அது அமையாமல் போய்விட்டது. இதை சரித்திரத்தில் தொடர்ந்து நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. காரணம், 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து ஒரு செய்தி சக்கரத்தினுடைய சூழல் மாறும் பொழுது, நியூஸ் பிரிண்டினுடைய சூழல் மாறும் பொழுது இதை அடுத்த கட்ட தலைமுறையினர் மறந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக தமிழ்நாட்டிலே ஒரு கிராமத்திலே பிறந்தவர், இந்தியா முழுவதும் அறியப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு அரசியல் ஸ்டெபிலிட்டி இல்லாத காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்தால் அது சரியாக இருக்கும் என்று பேசும் அளவுக்கு இருந்த ஒரு தலைவர். இதை நாம் யாரும் மறந்து விடக்கூடாது. தமிழ் மண்ணை எல்லாம் தாண்டி வெளியே சென்ற தலைவர்கள் மிக மிக குறை, மிக மிக குறை. தமிழ் மண்ணிலே பிறந்து இந்தியா முழுவதும் அறியப்பட்டு இந்திய அளவிலே பேசப்பட்ட தலைவர்களே மிக முக்கியமான சமகால தலைவராக அண்ணன் ஜி கே மூப்பனார் ஐயா அவர்கள் இருந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மா மனிதனுடைய லட்சியத்தை வாழ்ந்து காட்டி அந்த மனிதன் வாழ்ந்த அதே மண்ணிலே நாமளும் இருக்கின்றோம் என்று காட்டுவதற்கு இந்த காலகட்டத்திலே நமக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்திருக்கின்றான். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கூட ஐயாவுடைய புகழை உள்வாங்கி அதே போல் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்து நன்றாக வாழ வேண்டும் என்று எனக்கும் சேர்த்து உங்கள் அனைவருக்கும் நான் அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். எனக்கு அருகில் இருக்கக்கூடிய இருபெரும் தலைவர்களும் ஐயாவுடன் பழகியவர். ஐயா இறந்த பொழுது 2001 நான் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன். ஐயாவை பற்றி எனக்கு தெரிந்தது அனைத்துமே எனக்கு நினைவு தெரிந்து ஐயாவை பற்றி படிக்க ஆரம்பித்த பிறகு, இந்திய அரசியலை கற்க ஆரம்பித்த பிறகு, அப்படிப்பட்ட 2 மாமனிதர்கள் வாழ்ந்த மாமனிதர்களுக்கிடையிலே ஐயாவை பார்த்த எண்ணிலடங்கா தொண்டர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். உணர்ச்சி பூர்வமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒரு ஒரு வருடமும் தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும், என்னோடு இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களுடைய புகழ் ஓகுங்க. அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களோடு அவர்களின் நினைவை போற்றும் வகையில் இன்று இங்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம். சகோதரர் வாசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஆட்சிக்கு அப்பாற்பட்டு, ஒரு குடும்ப உறுப்பினராகத்தான் நானும் எனது கணவர் சவுந்தரராஜன் இங்கே வந்திருக்கிறோம்.
ஏனென்றால் அவர் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் போதும் அவரோடு பழகி இருக்கிறோம். அவர் சிகிச்சை பெற்ற போது கூட அந்த சிகிச்சை பெரும் குழுவில் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களும் இருந்தாங்க. நானும் அப்போ ராமச்சந்திரால வேலை செஞ்சுட்டு இருந்தனால அடிக்கடி சென்று பார்ப்பேன் அவர்களை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மறைவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் என்னை கூப்பிட்டு அனுப்பி, அவங்க வென்டிலேட்டர் இருந்தது ஆனாலும் எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாப்பா, ஏன்னா என் மகள் கூட தான் நான் பாத யாத்திரை போனேன். ஒரு வாட்டி அப்பா ஒரு வாட்டி பாத யாத்திரை போகும்போது பாப்பா நல்லா இருக்காங்களான்னு சைகையிலே கேட்டார். அது மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆக அப்படிப்பட்ட பெரியவர்களின் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நம்மை உயர்த்தி கொண்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவர் சொன்னதைப் போல, சகோதரர் வாசன் சொன்னதைப் போல, அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா இயக்கத்தோடும் ஒரு நட்புறவோடு இருக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள் ஐயா மூப்பனார் அவர்கள். ஆனால் இன்று அத்தகைய கலாச்சாரம் குறைந்து கொண்டே வருகிறது என்பது கவலைக்குரிய ஒன்று. மரியாதைக்குரிய மூப்பனார் போன்றவர்களின் வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, அது திருமணமாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் ஏதாவது துக்க நிகழ்வாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நிகழ்வாக இருக்கட்டும், அரசியலை தாண்டி ஒரு அன்பு இருந்தது. அந்த அரசியலை தாண்டி அன்பு நாம் செலுத்துவது தான் ஐயா மூப்பனார் போன்றவர்களுக்கெல்லாம் நாம் செலுத்தும் ஒரு காணிக்கையாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அத்தகைய கலாச்சாரம் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இடத்திற்கு அரசியல் சார்பில்லாத ஒரு இடத்திற்கு போயிட்டாலே உடனே அதை வேற மாதிரி பேசுறது, இல்லைன்னா வரக்கூடாது என்பது ஒரு சாதாரண ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கோ மரியாதை செலுத்துவதற்கோ நிகழ்வுக்கு வந்தால் கூட அதற்கு வேறு சாயம் பூசுவது, இதெல்லாம் ஐயா மூப்பனார்கிட்ட கிடையாது. அப்பழுக்கற்ற தூய்மையான மனதுக்காரராக இருந்தார். அதுதான் இன்று நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டும். அதற்கு நான் சகோதரர் வாசன் அவர்களுக்கும் அவர் இயக்கத்தை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அவர் நினைவை நாம் எப்படி போற்றுவோம் என்றால், அரசியல் நாகரிகத்தை கடைபிடிப்பது தான் ஐயா மூப்பனாருக்கு நம்மெல்லாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்க முடியும் என்பதை சொல்லி, இங்கே ஏற்கனவே நானும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜனும் தனிப்பட்ட முறையில் அவரோடு பழகி இருக்கிறோம். சொந்த பிள்ளைகளைப் போல எங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கிறார். அதனால் இங்கே வந்தது எனக்கு சற்று காலதாமதமாகிவிட்டது. ஆனால் எனக்கு தெலுங்கானாவில் ஒரு முக்கியமான நிகழ்வு இருந்ததுனால் நேரே விமான நிலையத்திலிருந்து இங்கே வந்திருக்கேன். திருப்பி நான் தெலுங்கானா தான் போகிறேன் இன்றைக்கி மாலை, ஏன்னா இந்த நிகழ்வுக்காக மட்டும்தான் வந்தேன். அதனால் இங்கே வந்து மரியாதை செலுத்துவது மன நிம்மதியை தருகிறது என்று மட்டும் என்னால் சொல்ல இயலும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.